கமிஷன் பெறுவதற்காகவே எட்டு வழிச்சாலை அமைப்பதாக கூறுவது பச்சை பொய் என்று முதலமைச்சர் பழனிசாமி காட்டமாக தெரிவித்துள்ளார். திருமண விழாவில் பேசிய முதலமைச்சர், 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எட்டு வழிச்சாலை அமைப்பதே 40% கமிஷனுக்காகத்தான் என்ற வகையில் துரைமுருகன் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இது பச்சை பொய் என்று காட்டமாக தெரிவித்த முதலமைச்சர், மத்தியில் 2006 முதல் 2009 வரை காங்கிரஸ் கூட்டணி அரசில் திமுகவின் TR பாலு தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்ததை சுட்டிக்காட்டினார். அப்போது நாடு முழுவதும் போடப்பட்ட சாலைகளுக்காக TR பாலுவுக்கு எவ்வளவு கமிஷன் கிடைத்திருக்கும் என்றும் கேள்வி எழுப்பினார். எதுக்கு என்றானே சொல்லல, என்ன விவரத்தை வச்சு சொல்றாங்கனே தெரியல. இது மத்திய அரசு கொண்டு வருகின்ற திட்டம், மத்திய அரசின் கீழ் வருகின்ற திட்டம், மத்திய தரவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் வருகின்ற திட்டம், மாநில அரசுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த திட்டம் நாள் மாநில அரசு இவ்வளவு கமிஷன் பெறும்னு சொன்னா எவ்வளவு பச்சை பொய் என்பதை எண்ணி பாருங்க. அதுவும் திரு துரைமுருகன் அவர்கள், முன்னாள் அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஒரு கூட்டத்திலே பேசிய பேச்சு. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.